ஹை viewers, வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காதில் உள்ள அழுக்குகளை உள்ள ஆபத்துக்கள் பற்றி வாருங்கள் பார்ப்போம் நமது காதில் அழுக்கு போன்று உண்டாகும் அந்த மெழுகு போன்ற பொருள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கொலஸ்ட்ராலால் உருவாகிறது உண்மையில் நாம் அழுக்கு என எண்ணி பாராவாரம் சுத்தம் செய்து அகற்றும் இந்த மெழுகு போன்ற பொருள்தான் நமது காதினை காக்கும் பாதுகாவலன் ஆகும் காதிலும் இறந்த செல்கள் பாக்டீரியாக்கள் போன்றவை இருக்கும் மேலும் நாம் அதிக சப்தம் கொண்டு பாடல்கள் கேட்பது காதை வலுவாக பாதிக்கும் அதிக சப்தம் மற்றும் பாக்டீரியா போன்றவற்றிடமிருந்து காதை காக்கும் தடுப்பானாக இந்த மெழுகு போன்ற பொருள் உதவுகிறது காதிலுள்ள அழுக்கை சுத்தம் செய்வதால் நோய் ஏற்படுவதுடன் கேட்கும் திறனும் பாதிப்படைகிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் காதில் உள்ள மெழுகு போன்ற படலம் நம் காதுகளை தூசு மற்றும் மாசுக்களில் மாசுக்களிலிருந்து பாதுகாக்கவே உருவாகிறது அதனால் காதில் உள்ள தூசி மற்றும் அழுக்கை எடுக்கவோ குறிப்பாக காட்டன் பட்ஸ் கொண்டு சுத்தம் செய்யவோ கூடாது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் காதில் உள்ள அழுக்கை எடுக்க காது குழாய் வழியாக பட்ஸை விடும்போது நாம் கொடுக்கப்படும் அழுத்தம் காதில் நோய் தொற்றுகளை ஏற்படுத்துவதுடன் கேட்கும் திறனையும் பாதிக்கிறது எனவே காதில் உள்ள மெழுகு படலம் அதிகளவு உருவாகி காதின் மேல் மேற்புறத்தில் வரும்போது மட்டுமே காதை சுத்தம் செய்ய வேண்டும் இதை கண்டிப்பாக நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் நம் காது கண்டிப்பாக பாதிக்கப்படும் குறிப்பாக காட்டன் பட்ஸ் கொண்டு சுத்தம் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி